வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்னான் கிச்சன். இப்போ நம்ம குழுங்கரிசி ஆட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு முறுக்கும் கொஞ்சம் நாடாகும் ரோட்டு பக்கடாகவும் போட்டுக்குவோம். நாலு உலக்கு குழுங்கரிசியை கிரைண்டரில் நைஸாக ஆட்டியிருக்கேன். ரெண்டு உலக்கு பொட்டுக்கல்ல அரிசியை எடுத்ததுனால நான் உலக்கு பொட்டுக்கல்லையே எடுத்தேன். ரெண்டு உலக்கா மாவு அறுக்காமல் ரெண்டே உலக்கு மாவு இருக்குது. நைஸாக சளிக்கியில் சளிச்சிட்டேன். மிக்சியில் அரைச்சி இந்த அரைச்ச மாவையும் ஊற்றிக்குவோம். கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். இங்கே தண்ணியாக இருந்தால் ஒரு வெள்ளை வெள்ளை துணியில் வச்சு இப்போ ரெண்டு பெரட்டு பெரட்டுனா தண்ணியை இழுத்துக்கிட்டோம். ஒரு வேட்டி துணி இருக்குல்ல அதில் ஊற்றி ரெண்டு பெரட்டு பெரட்டுனா இழுத்துறோம். கிரைண்டரில் தான் ஆட்டிக்கிட்டு வந்தேன். வலிச்சுக்கிறேன். இதுக்கு ரெண்டு உலக்குக்கு இப்படி மட்டமாக போட்டால் சரியாக இருக்கும். நான் ரெண்டு தரம் இப்படி போட்டுக்கிறேன். இந்த போல் இந்த ஸ்பூனால் ஐஸ்கிரீம் ஸ்பூனால் ரெண்டு தரம் போட்டால் கொஞ்சம் இலசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். கச்சி போனால் நல்லா இருக்காது. அதுக்கு 60 ml பிடிக்கிற கப்பால் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்குவோம். சுடாத எண்ணெய் தான் வச்சுருக்கேன். சுடுற எண்ணெய் ஊற்றினா ரொம்ப கரகரம் கொட்டி போயிடும். இப்போ அதுக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் 1 ஸ்பூன் ஓமம். ஓமம் போடுறதுனால நான் பெருங்காயம் போடலை. எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கிட்டு வந்துடுறேன். இந்த அழுத்தி பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக வரணும். நல்லா கரெக்டாக வந்துருச்சு. ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நான் அடுப்பை முட்டி புளிகிறேன். ஒரு பிள்ளையார் வச்சுக்குவோம். கரெக்டாக இருக்கு மாவு. எந்த பலாரம் பண்ணாலும் ஒரு பிள்ளையார் வச்சுருவோம். நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டு அப்படியே நல்லா வரும். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். மூட்டி விட்டேன். இந்த மாவை நான் இப்போ இப்படி நீள் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன். தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி நீளமாக உருட்டி போட்டுக்கிட்டோம்னா ஒரு ஆளாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். புளிஞ்சிட்டு கொஞ்சம் இட்லி துணியை ஈரம் பண்ணி ஒரு வெள்ளை துணியை நினச்சி வச்சுக்கிட்டால் டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகாக நீல உருண்டையாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். உருட்டி வச்சுக்கிறேன் எல்லா மாவையும். எண்ணெய் இப்போ எல்லா உருண்டையும் உருட்டிட்டேன். இந்த ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு உருண்டையை வச்சுருக்கேன் கட்டையில். நான் அந்த தேங்காய் சில்லு தான் போட்டிருக்கேன். இந்த தேங்குள்ள சில்லு தான் போட்டிருக்கேன். இந்த 5 ஓட்டை இருக்குல்ல அந்த சில்லு, 5 ஓட்டை இருக்க சில்லு தான் போட்டிருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, 5 ஓட்டை இருக்க சில்லு அதையும் போட்டிருக்கேன். இப்போ கட்டையில் இடி தேங்குள்ள கட்டை வச்சுருக்கேன். அதில் போட்டுக்குவோம். தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் புழிஞ்சிக்கிறேன். லேசாக ஒட்டி விட்டுறணும். அகலமாக இந்த மாதிரி புளிஞ்சிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். புளிய நல்லா ஈஸியாக நல்லா இருக்கு. இந்த மாவு அப்படி வச்சுட்டு சின்னமாக அரிசிவாங்க. கொஞ்சம் அகலமாக எடுத்து விட்டீங்கன்னா அப்போ தான் புளிய முறுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணணும். அது நடுவில் ஒன்று புளிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சி வச்சுக்கிட்டே நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போட்டலாம்.
எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், காஞ்சிருச்சான்னு ஒரு சின்னமாக நீல உருண்டையாக ஊட்டி பார்ப்போம். மேலே வரல, கொஞ்சம்தான் காஞ்சிருக்கு. போட்டோன்னே இப்போ நான் ஒன்றா போட்டுக்கிறேன். உங்களுக்கு அது துணி எடுத்து வரல. துணியில் புழுந்துட்டு அதை தூக்கிட்டா வருது. லேசாக அப்படி எடுத்துட்டு மெதுவாக கையில் பட்டுறாம போடணும். மிச்சத்தையும் புழிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் வெந்துருச்சு, சத்தம் இல்லாமல் இருக்கு. அந்த எண்ணெய் கொதிச்சதெல்லாம் அடங்கிருச்சு. அவர் திருப்பி திருப்பிட்டு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே எடுத்துடலாம். கொதிக்கல, அடங்கிடுச்சு. கொதி இந்த கொதிச்சு சில முட்டை முட்டையாக அதெல்லாம் அடங்கிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இல்லாத சத்தம் நல்லா கேட்குது. இந்த கேப் இருக்க மாதிரி புரிஞ்சு என்னால் எடுத்துட்டேன். இன்னொரு நடை புழிஞ்சு வச்சிருக்கேன் இந்த துணியில, இதை எடுத்து போட்டுக்குவோம். அப்படி மெதுவாக அப்படி திருப்புனா அப்படி வந்து விழுந்துடும். அப்படி போட்டால் அவங்களுக்கு நல்லா வந்துடும். துணி அப்படி லேசாக மேலாக தூக்கி விட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வருது. இது வரலன்னா கையால் கூட எடுத்துக்கலாம். அருமையான இன்னொரு இடம் வந்துருக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எல்லாம் சத்தம் இல்லாமல் தான் இருக்குது. அடுத்த இடம் இது மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு வரேன். எல்லாமே வெந்துருச்சு. நம்ம தீயை குறைச்சிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துக்கலாம்னா கொடுத்து லேசாக வடிய விட்டுட்டோம்னா வந்துடும்.
பாருங்க, அதே மாவுல நாடாவும் புளியிறேன். ஆறுதல் உள்ளது. நாடா சும்மா வருது, புளிஞ்சு பார்ப்போம்ட்டு அதில் கொஞ்சம் தட்டையும் போட்டு பார்க்குறேன். 3-in-1 மாவா குழாய் மாதிரி வச்சுட்டு நாடா சிலையும் புரிஞ்சிருக்கேன். கொஞ்சம் அந்தந்து வந்துருச்சு, பரவாயில்ல, நல்லா தான் வருது. எடுத்துட்டு காமிக்கிறேன், வந்துருச்சு பாருங்க. இந்த இடையை எடுத்துக்கிறேன், மாடா மாடி புரிஞ்சோம்ல, வந்துருச்சு. கொஞ்சம் அதுவாகவே அந்து வச்சு புழுங்க அரிசியில் இந்த வடிகரண்டியில் எடுத்து போட்டுட்டு இருக்கணும். இப்போ எடுத்துக்கிறேன், நல்லா எண்ணெய் வடியொட்டி இன்னொரு வீடு புழிஞ்சிக்கிறேன். என்ன வடிகட்டி புரிஞ்சாச்சு, வேகட்டும். பத்து இதை இந்த மாதிரி தட்டையாக தட்டிட்டேன், அதை எடுத்து போட்டுக்கிறேன். கடைசியாக இருந்த மாவை தட்டையாக தட்டிட்டேன். நடக்கடல வச்சு கொட்டு விட்டுருக்கலாம்.
பாருங்க இந்த தட்டை கொஞ்சம் கொஞ்சம் பூரி மாதிரி எலும்புது. ஃபோர்க்கில் குத்துனா அப்படி குளிக்காது. சரி கொஞ்சம் போட்டு பார்ப்போமேனு போட்டேன். இதெல்லாம் வேகட்டும் எடுத்துக்கிறேன் பாருங்க. வெந்துருச்செல்லாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ திருப்பி திருப்பிட்டு எடுத்துக்கோங்களா அடுப்பை அமைக்கிட்டு. எண்ணெயாக இருக்கும், கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு எடுக்கும். பாருங்க நம்ம எடுத்த நாலுளக்கு அரிசி ரெண்டு உலக்கு பொட்டுக்கல்லக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. ரெண்டு பிளேட்டு ரொம்ப இது ரொம்ப முறுக்கு இருக்குது. இது மாடை ரிப்பன் பக்கோடா. ஒரு 10-12 தட்டை போட்டிருக்கேன். தட்டை குத்தி இருந்தால் அப்படி எழுந்திருக்காது. போட்டு வச்சு குத்தலாம். கடைசியாக கொஞ்சம் மாவு இருந்துச்சு. சரி அதை போட்டு பார்ப்போமேன்னு போட்டேன். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.